ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 20 August 2020 நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் எது ரிலேட்டடான்னு பார்த்துட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஜென்சி செட் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா, நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இது என்ன ஒர்க்குக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்காகவும் இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி இப்போ பார்த்துட்டோம்னா, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 செக்டார்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ரயில்வே, இன்னொன்று பேங்கிங், இன்னொன்று எஸ்எஸ்சி. இந்த 3 செலக்ட் பண்ணி அதாவது நேஷ்னல் லெவலில் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போது நீட்லாம் வைக்கிறாங்க இல்லையா மெடிக்கலுக்கு, அதே மாதிரி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சிஇடி வைப்பாங்க. இதில் யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்கள அதுக்கு அடுத்த, இப்போது நான் பேங்க் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா, இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன்னா, அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு அப்புறம், இப்போ எனக்கு கனரா பேங்க் பிடிச்சிருக்கா இல்லைனா இந்தியன் பேங்க் பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி அதுக்கடுத்து அந்த பேங்க்கில் போய் நான் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிக்கலாம். அவங்க என்னை ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் செலெக்ஷன் போகும். இது 3 லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கிராஜுவேட் லெவலுக்காக, இன்னொன்று 10th, அப்புறம் இன்னொன்று 12th பாஸ் ஆனவங்களுக்காக, நான் டெக்னிக்கல் ஜாப்க்காக இது பண்ணுறாங்க இப்போ ஃபஸ்ட்டு. தென் இப்போ நம்ம சிஇடி டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா, அது எனக்கு 3 வேலிட். அதுக்கப்புறம்னா நான் வேறு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் எழுத தான் செய்யணும், சரியா? இதுக்கு ஏஜ் கன்ஸ்ட்ரெயின்ட் உண்டான்னு கேட்டால் உண்டு. எப்போவும் இருக்கிற மாதிரி SC ST, அதுக்கப்புறம் OBC அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. தென் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து 1 இயருக்கு 2 கண்டக்ட் பண்ணுறாங்க, சரியா? இண்டிவிஜுவல்ஸ் வந்து எத்தனை தடவைனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஏன் இப்போது இந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1.25 lakh Group 1 Group C ஒர்க்குக்காக மோர் தென் 2.5 to 3 crore பீப்புள் வந்து 1.5 lakh வேலைக்காக அப்ளை பண்ணுறாங்க, சரியா? அப்படி பண்ணுறதுனால நிறைய காம்படிஷன் ஓவர் ஆகும். அப்போ யார் ரொம்ப எலிஜிபிள் அந்த மாதிரி ஓவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இப்படி நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஒன்று செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால் டேலண்ட் ஆனவங்களெல்லாம் ஈஸியாக ஃபில்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தென் எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோட், சரியா? ஆன்லைன் மோடில் தான் எக்ஸாம் நடக்கும். தென் கொஷின் பேப்பர்ஸ் வந்து 12 languages இருக்குது. இப்போதைக்கு 12 languages இருக்குது. அதுக்கப்புறம் போக போக கான்ஸ்டிடியூஷனில் அஃபிஷியல் லாங்குவேஜ், 8th schedule உள்ள எல்லா லாங்குவேஜையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு 8th schedule எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னா, 23 languages இருக்குது, சரியா? இதுதான் இந்த நியூஸ் ரிலேட்டட் பற்றி. நெக்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீட் ஃபார் ட்ரான்ஸ்பரன்சி. இது எதை பொறுத்துன்னு என்ன ரிலேட்டட் பார்த்துட்டிங்கன்னா, பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் பற்றி. இதை நம்ம பற்றி நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருக்கோம். என்னென்னா, பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு சிஏஜி ஆடிட் கிடையாது, அதுக்கப்புறம் ஆர்டிஐ கிடையாது, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன். இந்த அமௌண்ட்டை நீங்கள் எதுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் வந்து கிளைம் பண்ண முடியாது, நம்மளால் க்வெஸ்சன் பண்ண முடியாது. இந்த ஃபண்டை NDRFக்கு வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்போ NDRF ஃபண்டுக்கும் இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, NDRFக்கு வந்து நம்ம பட்ஜெட்லேருந்து அலோகேஷன் பண்ணலாம், ஆனால் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு பட்ஜெட் அலோகேஷன் கிடையாது, சரியா? இப்போ சிஏஜி வந்து, அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜென்ரல், இதை ஆடிட் பண்ண முடியாது அப்படின்னா அதில் அங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி மிஸ் ஆகுது, சரியா? இந்த காசை எதுக்காக செலவு பண்ணாங்க, என்ன மாதிரி மெத்தடில் செலவு பண்ணாங்க அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியாமலே போகுது இல்லையா. அதுவும் இல்லாமல் இது காமன் பீப்புளோட மணி, காமன் பீப்புள் வந்து வாலண்டியராக கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது, நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி விதத்தில் இதை செலவு பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பப்ளிக் செக்டர்லேருந்து பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பப்ளிக் செக்டர் பீப்புள் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நிறைய பேருடைய சேலரி அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து தானாகவே டிடெக்ட் ஆகிருக்கு, அவங்க வாலண்டியராக கொடுக்காமல் தானாகவே டிடெக்ட் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கார்ப்பரேட் என்டிட்டிஸ் கூட இதுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்ப்பரேட் ஏன் டொனேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்பெண்டிச்சருக்காக பண்ணுறாங்க. தென் கார்ப்பரேட் டொனேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் ஒரு மதிப்பு கிடைக்கும் இல்லையா, அதுக்காகவும் பண்ணுறாங்க. இப்போ மொத்தமாக இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மணியை எந்த மாதிரி விதத்துலலாம் செலவு பண்ணுறாங்கங்கிறதுக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு தான். ஸோ இதை நம்ம NDRFக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நம்ம இதை பிரித்து கொடுக்கலாம். இது கொரோனா பீரியடில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாவர்ட்டி எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. தென் இந்த டிரான்ஸ்பரன்சி இந்த ஃபண்டில், பிஎம் கேர் ஃபண்டில் யார் எக்ஸ்அபிஷியோ சேர்மன் பார்த்துட்டிங்கன்னா பிஎம், சரியா? அதுக்கப்புறம் 3 கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து இதோட ட்ரஸ்டியாக இருக்காங்க. எக்ஸ்அபிஷியோ சேர்மன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ பிஎம் வந்து பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கிறாரு, இதில் சேர்மனாகவும் இருக்கிறாருல்ல. ஸோ இதுதான் எக்ஸ்அபிஷியோ சேர்மன், சரியா? அதாவது இது மொத்தமாக இதில் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்ற மாதிரி
ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ரஷ்யாவும் சைனாவும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள டைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டுலலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோவெல்லாம் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஆனால் இப்போது கடந்த சமீப காலமாக இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னென்னா, சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை பார்த்து இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் என்னோட கொலீக் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? ஆனால் இதுக்கு முன்னாடி சைனீஸ் வந்து, இப்போ ரீசெண்டாக சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள டைஸ் எதனால் அப்படின்னு முக்கியமாக பார்த்துட்டோம்னா, ஃபெயிலிங் ஆயில் ஃபாலிங் ஆயில் ப்ரைசஸ் அண்ட் ஃபியர்ஸ் ஆஃப் நியூ சாங்ஷன்ஸ் ஆன் ரஷ்யா கேஸ் சப்ளைஸ் ஆர் டிமாண்டிங் த கோர் ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் டு யூரப். என்னென்னா, இப்போது யூரோப்பில் உள்ள பீப்புளெலாம் ரஷ்யாக்கிட்ட வாங்க முடியல ஆயில் அப்படின்னா, அப்போ ரஷ்யாவோட ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாயிரும். அவங்க வாங்கலைன்னா இவங்கக்கிட்ட, அதாவது என்கிட்ட ஆயில் இருக்குது சப்ளையர் இல்லை, வாங்குறவங்க இல்லைன்னா என் ஆயில் வந்து நான் கம்மியாக தான் பண்ணணும் அந்த மணியை. ஆனால் அவங்களுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் பையர்ஸ் என்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா, நான் என்னோடய ஆயில் வந்து அதே அமௌண்ட்லேயே விற்கலாம் இல்லையா. அதனால் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஆப்போஸாக தான் சைனா வந்து இவங்க ரஷ்யாக்காரங்க பார்க்குறாங்க. அவங்களோட ஆயில் வந்து குறைஞ்ச விலையில் விற்காமல் அதே விலையில் விற்கிறதுக்காக சைனா வந்து ரஷ்யாவுக்கு வெஸ்ட் சைடுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு இருக்கிறாங்க. சரி சரி, அப்புறம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட வெஸ்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ரஷ்யாவை அவ்வளோ பிடிக்காது. சரி, அப்படிக்கெல்லாம் அடிக்கடி என்ன பண்ணிடுவாங்கன்னா, எக்கனாமிக் சாங்ஷன் விதிச்சிருவாங்க. அப்படி இவங்களுடைய கோபம்லாம் இவங்க மேலே தெரிய ஆரம்பிச்சதுன்னா, எக்கனாமிக் சாங்ஷன் விதிக்கிறதுனால ரஷ்யா என்ன பண்ணிடுச்சுன்னா, நீங்கள் எங்கிட்ட ஆயில் வாங்கினா பரவாயில்ல, நான் சைனாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரஷ்யா மேலே இருக்க இன்னொன்று, சைனாக்கும் இந்த வெஸ்ட் சைடு அவ்வளோ பிடிக்காது. சரியா? இவங்க இந்த வெஸ்ட் சைடில் உள்ள மொத்த வெறுப்பு, இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெஸ்ட் சைடு மேலே இருக்கிற வெறுப்பு தான் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க்கில் இப்போ சைனீஸ் கரன்சி ரிசர்வ் வந்து அதிகமாக இருக்குதான். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லெஸ் தென் 1% கூட கிடையாது, அதாவது இந்த நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில் செல்லுக்கு முன்னாடி. இப்போது ஓவர் 13%க்கு மேலே சைனா கரன்சி வந்து இந்த ரஷ்யாக்காரங்க வச்சுருக்காங்க, ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க் வச்சுருக்கு. ஸோ இதுலேருந்தே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருக்குதுன்னா, அப்போ அது எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டிக்கும் அதிகமாக வழிவகுக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்கன்னா, ரெண்டு பேருக்கும் நடுவில் க்ளோஸ் டைஸ் தான் வரும். அப்படி ஆயில் கேஸ் நேச்சுரல் கேஸ் அது இருக்கிறதுனால தான் ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து முக்கியமாக வளர்ந்துகிட்டே வருது. இன்னொன்று, ரஷ்யா வந்து இப்போ அது இப்போவும் கூட அது தன்னை ஒரு வேர்ல்டு பவராக தான் நினச்சிக்கிறது. சரியா? ஏன்னா ரஷ்யா பார்த்துட்டிங்கன்னா, பசிஃபிக்கில் இருந்து அட்லாண்டிக் வரைக்கும் பெரிய பறந்து விரிஞ்ச இடம் கண்டம் இல்லையா, அதனால் அது தன்னை வேர்ல்டு பவராக தான் இன்னும் நினச்சிட்ருக்கு. ஆனால் யூஎஸ்ஏ இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு பவராக ஆக முடியாது அப்படின்னு இதுக்கு யூஎஸ்ஏவை அவ்வளோவா பிடிக்காது. சரியா? அதே மாதிரி சைனாக்கும் யூஎஸ்ஏக்கும் ட்ரேடில் அதிக ப்ராப்ளம் இருக்கும். ட்ரேட் வார்னு அப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சைனாவா ரஷ்யாவா ட்ரேடில் அப்படின்னு சைனாவா யூஎஸ்ஏவா அப்படின்னு பார்க்கும்போதுல ரெண்டு பேருக்கும் ட்ரேட் வார் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால அப்பவும் சைனாக்கும் யூஎஸ்ஏக்கும் பிடிக்காது. ஸோ யூஎஸ்ஏ மேலே இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கோவமாலையும் கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டுலாம் ரஷ்யா வந்து சைனாவுக்கு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாது. பட் ரீசன்ட் டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, S-400 மிசைல் வந்து சைனாக்கு ரஷ்யா சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதில் இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் வந்து இப்போ தான் பட்டிங் ஆகிட்டு இருக்குது. ரஷ்யா வந்து சைனாவுக்கு எனர்ஜி கொடுக்குறாங்க. சரியா? எனர்ஜியில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக சைனா வந்து ரஷ்யாவுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சைனீஸ் வந்து டெக்னாலஜிலலாம் ரொம்ப அதிகம் டெவலப் ஆனாங்க. அதாவது ஹியூமன் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத ஈஸியான ஒரு ஏதாவது எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சி அதோட வேலை பழுவை அவங்க குறைச்சிருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் அவங்க ரஷ்யாவுக்கு கொடுக்கறதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள ட்ரேட் வந்து நல்ல குட் லெவலில் இருக்குது. ட்ரேடை தாண்டி இப்போது வந்து அவங்க ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சைனா டு ரஷ்யா. ஸோ இது கூட அவங்களுடைய பைலட்ரல் ரிலேஷன்ஷிப்புக்கு வழிவகுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இப்போது சைனாவும் ரஷ்யாவும் பேசினா என்ன, பேசாட்டி நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இதில் நம்ம யோசிக்கணும், ஏன்னா நம்மளுக்கும் சைனாக்கும் இப்போது சொல்லாத ஒரு வார் நடந்துகிட்ருக்கு. லடாக்கோட எல்லையில் அவங்களும் நிற்கிறாங்க, நம்மளும் நிற்கிறோம் இல்லையா. ஸ்டாண்டு அது வந்து ஒரு டென்ஷன் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏற்படுத்திட்டுருக்கு, சைனாக்கும் இந்தியாவுக்கும். ஸோ நம்மளும் இந்தியாவும் ரஷ்யாவும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் இப்போது ரஷ்யா வந்து சைனாக்கு க்ளோஸாக போகிறதுனால, அப்போ ரஷ்யா வந்து மேபி சைனாக்கு சப்போர்ட் பண்ணவா, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவா அப்படிங்கிற ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் உருவாகலாம் அப்படின்ற மாதிரி இதில் எழுதியிருக்கிறாங்க.
அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஃபாரின் பாலிசி எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய ரஷ்யா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும். பார்த்து நம்ம யூஎஸ்ஏ கூடயே அதிகமாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்காமல் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி யூஎஸ்ஏவுக்கும் சாய்ஞ்சு போயிடக்கூடாது, ரஷ்யாவையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஃபாரின் பாலிசி இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பீஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பேஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ஃபார்மலைசிங் அ நோன் ரியாலிட்டி. இது என்னென்னா, இஸ்ரேலும் யூஏயும் இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, யூஏஇ வந்து இஸ்ரேலை ஒரு ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் பண்ணுறதாகவும், இஸ்ரேல் வந்து நாங்கள் வெஸ்ட் பேங்கில் அனெக்ஸ் பண்ணியிருந்த பிளானெல்லாம் நாங்கள் இனிமேல் விட்டுடுறோம், பாலஸ்தீனை நாங்கள் போய் அனெக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, இப்போ ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் நிறையா இயராக வார் நடந்துட்டுருக்கும், ரெண்டு பேரும் பேசவே மாட்டாங்க, ரெண்டு பேரும் சண்டை கண்ட்ரி. இப்போ திடீர்னு பேசியிருக்காங்கன்னா, இப்போ உடனே இவங்க பேசிட்டாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ ஒரு பாஸ்ட்டு கொஞ்ச நாள் நாளாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு தான் இருக்குது. இதை இப்போது அவங்க ஃபார்மலாக எல்லோரும் முன்னாடி சொல்லியிருக்காங்க, ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த ரெண்டு டீலில் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூஎஸ்க்கு. சரியா, இப்போது யூஎஸில் ப்ரெசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. சரியா, ட்ரம்ப் வந்து ரிபப்ளிக்கன் பார்ட்டி, ஆனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கேண்டிடேட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா யூஎஸ்ஏ ஒரு ஸ்டேட் இஸ்ரேலை ஒரு ஸ்டேட்டாக நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம், இந்த அக்ரிமெண்ட்க்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால தான் இஸ்ரேலை நீங்கள் போய் அனெக்ஸ் பண்ண வேணாம், வெஸ்ட் பேங்கை தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு யூஎஸ் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த வெஸ்ட் பேங்கில் அனெக்ஸ் பண்ண இருந்த இடத்த நாங்கள் இனிமேல் அனெக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி வெஸ்ட் பேங்க்கை ஃபுல்லாக அனெக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு, இனிமேல் அனெக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் பாலஸ்தீன் பீப்புளுக்கு ஒரு லாபமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. அதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா ஆஃபர் வேக்சின் டு பங்களாதேஷ் ஆன் ப்ரையாரிட்டி. இந்தியா வந்து கோவிட் 19 வைரஸ் அகெயின்ஸ்ட் பண்ணுற வேக்சின் நாங்கள் வந்து பங்களாதேஷ்க்கு தாரோம் ப்ரையாரிட்டி அடிப்படையில் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம அதை தாண்டி நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பங்களாதேஷ்க்கும் நம்மளுக்கும் நடுவில் போரஸ் பார்டர். சரியா, அந்த பார்டர் வழியாக நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர் தென் இல்லீகல் மைக்ரண்ட்லாம் வர்றாங்க. பங்களாதேஷ் பார்டரில் நிறையா பேரை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கில்லிங்ஸ் ரொம்ப நடக்குது. இந்தியா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்கிற பீப்புள் வந்து அதிகமாக கில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் இப்போ டென்ஷன்ஸ் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னா, மியான்மர்லேருந்து ரோஹிங்கியாஸ் வந்து இங்கே இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ரெஃப்யூஜி க்ரைசிஸ் அங்கே போயிட்டுருக்குது. அப்போது பங்களாதேஷ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு 2021 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் வந்து யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை யூஸ் பண்ணி இந்த ரோஹிங்கியா க்ரைசிஸ்க்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ரோஹிங்கியா க்ரைசிஸும் வரும். சரியா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சைனா எங்களுக்கு வந்து டேரிஃப் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்களும் எங்களோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு டேரிஃப் ஃப்ரீ கொடுங்க, அதாவது வரியெல்லாம் விதிப்பாங்க இல்லையா டேக்ஸ், அதெல்லாம் கம்மி பண்ணுங்கள் அந்த மாதிரி இவங்க கிளைம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சைனாக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டுருக்குது. இப்போ நம்ம என்ன படித்தாலும் அதை சைனா ரிலேட் பண்ணி படிக்கணும், ஏன்னா நம்மளுக்கும் சைனாக்கும் இப்போ டென்ஷன்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சைனா என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க, நம்மளோட எனிமீஸ் கூட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ சைனாக்கும் பங்களாதேஷ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன ப்ராஜெக்ட் முக்கியமாக போயிட்டுருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்ட். சரியா, டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்ட் போகிறதுனால அங்குள்ள ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பங்களாதேஷில் உள்ளவங்களுக்கு. ஸோ நம்மளுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள வாட்டர் ப்ராப்ளம் வந்து இருக்காது. சைனாவுக்கும் அவங்களுக்கும் நடுவில் அக்ரிமெண்ட் பண்ணி டீ ஸ்டார் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறதுனால அங்குள்ள ஃபார்மர் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான வாட்டர் சப்ளை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பாகிஸ்தான் ரிஜெக்ட்ஸ் எனி பாசிபிலிட்டி ஆஃப் டிப்ளமேட்டிக் டைஸ் வித் இஸ்ரேல். இப்போ யூஏஇ வந்து இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஆமாம் நீங்களும் ஒரு ஸ்டேட்டு தான் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க.
இப்போது பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணணுங்கிற நியூஸ் கூட நாங்கள் டிப்ளமேட்டிக் டைஸ் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அந்த நியூஸை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரோட பீரியட்லேருந்தே இதை சொல்லிட்டு வராங்கன்னா, முகமது அலி ஜின்னா பீரியட்லேருந்தே சொல்லிட்டு வராங்க. இவர் வந்து பாகிஸ்தான் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், சரியா? அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் பாலிசியான இஸ்ரேல் இஸ் கிளியர், இஸ்ரேல் மேலே எங்களுக்கு இருக்கிற எண்ணம் வந்து ரொம்ப கிளியர் கட்டானது. என்னென்னா, நாங்கள் எப்போவுமே இஸ்ரேலை ஒரு ஸ்டேட்டாக நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்க மாட்டோம். எது வரைக்கும்னா, அங்கே இருக்கிற பாலஸ்தீன் பீப்புள் அவங்களுடைய ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், தென் அவங்களுக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலை ஒரு ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நாங்கள் இஸ்ரேலை ஒரு ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு காஷ்மீர் மேலே இருக்கிற உரிமையை நாங்களே கிவ் அப் பண்ண மாதிரி ஆகிரும். ஸோ நாங்கள் அதை என்றைக்குமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. தென் பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுடைய ஏர் ஸ்பேஸை இன்னொரு ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணக்கூட கூடாது, சரி? அந்த மாதிரி ஒரு பேடான ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்குது. மொத்தத்தில் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலை ஒரு ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டோம், அந்த டாக் கூட பற்றி நாங்கள் பேச மாட்டோம். எது வரைக்கும்னா, அங்கே உள்ள பாலஸ்தீன் பீப்புளுக்கு ஃபுல் ரைட்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு, அதை நாங்கள் ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ், வேர்ல்டு பேங்க் மே ஃபோக்கஸ் ஸ்டீப்பர் இந்தியா கான்ட்ராக்ஷன். இப்போ என்னென்னா, கோவிட் பீரியடில் நம்மளுடைய எக்கனாமி ரொம்ப சரிஞ்சிருச்சு, ஸோ நம்மளுடைய ஜிடிபி லெவல் ரொம்ப கம்மியாயிட்டு, நம்மளுடைய ஃபிஸ்கல் கேப் ரொம்ப அதிகமாயிருச்சு, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஜிடிபி ஆல்ரெடி ரொம்ப குறைஞ்சிருச்சு, நம்ம என்ன மாதிரி இடத்துலலாம் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி செக்டர்ஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹெல்த், லேபர், லேண்ட், ஸ்கில்ஸ், ஃபினான்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அதிகமாக இன்னும் ரோல் ப்ளே பண்ணணும், அதிக ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம அந்த துறையெல்லாம் நம்ம ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிட் பீரியடில் ஃபஸ்ட்டு வைரஸ் பரவினதை விட இப்போ ரொம்ப வைரஸ் வேகமாக பரவிட்டுருக்குது, ஸோ அது நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்டரில் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையை தான் ஏற்படுத்துது. நம்ம அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுற மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் ஆல்ரெடி 2021 6.6% ஆஃப் ஜிடிபி வரைக்கும் அதிகமாயிரும், ஸோ இதை நம்ம கம்மி பண்ணுற மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், நிறைய நியூ ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நியூ ஜாப் க்ரியேட் பண்ணால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால் நிறையா மணி கிடைக்கும், அதனால் ஜிடிபி அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து, எக்ஸ்போர்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபாரின் கரன்சி கிடைக்கும், ஃபாரின் கரன்சி கிடைச்சதுன்னா நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாகும். அந்த மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்குறாங்க. தென் நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து, ஏற்கனவே இருக்கிற எஜுகேஷனுடைய குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா எல்லாருக்கும் காமன் சிலபஸ் கொண்டு வரணும், அந்த மாதிரி ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்போ கொண்டு வந்திருக்கிற, அதாவது கிரேட் மெத்தடில் கொண்டு வந்திருக்கிற காலேஜஸ் வந்து மக்களுக்கு நடுவில் எஜுகேஷன் இன்இக்வாலிட்டியை தான் கொண்டு வரும். ஸோ இப்போ புவராக இருக்கிற பீப்புளுக்கு வந்து அதிகமான குவாலிட்டியில் இருக்கிற எஜுகேஷன் கிடைக்காது, ஏன்னா பீப்புளால் அவ்வளோ காசு கொடுத்து ஹை இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்க முடியாது. அதனால் இது எஜுகேஷனில் ஒரு புவர் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் நடுவில் பெரிய கேப் தான் உருவாக்குமே தவிர, இது அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாதுன்ற மாதிரி தான் அந்த ஆர்டிக்கிள் ஃபுல்லாக அந்த ஆத்தர் பேசியிருப்பார். இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசினால் எஜுகேஷன்லேயும் நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி வரப்போகுது. இதுக்கு முன்னாடிலாம் எக்கனாமிக் லெவல் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் லெவல் அதில் தான் இன்இக்வாலிட்டி இருக்கும். ஆனால் இந்த எஜுகேஷன் ரேட் பாலிசியால் எஜுகேஷன் இந்த பாலிசியால் நம்மளுக்கு எஜுகேஷன்லேயும் பெரிய அளவில் இன்இக்வாலிட்டி வரப்போகுது. மொத்தமாக இதுக்கு என்ன ரெசல்யூஷன் அவர் சொல்லியிருப்பார், சொல்யூஷன் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லா ஸ்கூலுக்கும் காமனாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணலாம், அப்புறம் காமன் சிலபஸ் வைக்கலாம். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய டேலண்ட்டையும் செக் பண்ணணுன்னா காமன் சிலபஸ் இருந்தால் தான் முடியும். ஒருத்தவங்க ஐசிஎஸ்சி, இன்னொருத்தவங்க ஸ்டேட் போர்ட், அந்த மாதிரி படித்தாங்கன்னா எஜுகேஷன் அங்கேயே இன்இக்வாலிட்டிங்கிற நிலைமைக்கு போதில்ல. ஸோ அதை பற்றி தான் அந்த ஆத்தர் அந்த ஆர்டிக்கிள் ஃபுல்லாக பேசியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ், அவ்வளோதான். தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.